இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பல நூறு ஆண்டுகளாக நட்புறவு நீடித்து வருகிறது. இந்த பிணைப்பு அறிவு சார்ந்தும் பண்பாடு, மதம் மற்றும் மொழி தொடர்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளன. இதனால் நவீன இந்தியாவும் இலங்கையை நெருங்கிய நட்பு நாடு என்றே கருதி வருகிறது. கடந்த ஆண்டு முதல் பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவித்து வரும் நிலையில் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்து வருகிறது. இலங்கையும் இந்தியாவுடனான நெருங்கிய உறவை பேணுவதாக தோன்றினாலும் அவ்வப்போது இலங்கையின் நடவடிக்கை இந்தியாவுக்கு பாதகமாக அமைகிறது. அண்மை காலமாக சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இலங்கை எடுத்து வருகிறது. தற்போது இலங்கையின் தேவேந்திர முனை பகுதி அருகே ரேடார் கண்காணிப்பு மையம் அமைக்க சீனா முயற்சி மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த ரேடார் கண்காணிப்பு மையம் அமைந்தால் இந்திய பெருங்கடல் பகுதி உட்பட தென்னிந்தியாவை முழுமையாக கண்காணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் இலங்கை எடுத்த முடிவுகளும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு விட இந்தியா ஆட்சேபம் தெரிவித்தது. அதை பொருட்படுத்தாத இலங்கை சீனாவுக்கு ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை குத்தகைக்கு விட்டுள்ளது. அங்கு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை சீனா அமைத்து வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவாங் வாங் 5 உளவு கப்பல் இலங்கையில் நிறுத்தப்படுவதற்கு இந்தியா ஆட்சேபம் தெரிவித்தது. சீனாவின் அழுத்தத்திற்கு பணிந்த இலங்கை அந்த உளவு கப்பலை தங்கள் துறைமுகத்தில் நிறுத்திக் கொள்ள 7 நாட்களுக்கு அனுமதி வழங்கியது. அதேபோல 2014 சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் போர்க்கப்பல்களை கொழும்பு துறைமுகத்திற்கு வருவதற்கு இலங்கை அதிகாரிகள் அனுமதி வழங்கியிருந்தனர். இந்தியாவின் ஆட்சேபனையை மீறி இலங்கை இந்த 3 முக்கிய தருணங்களில் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது யாழ்ப்பாணம் அருகே கட்டப்பட்டு வரும் இலங்கை ராணுவ மையம் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது. இந்த ராணுவ மையத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 150 ஏக்கர் நிலம் சீனாவின் ரேடார் கண்காணிப்பு மையத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்பகுதியில் சீனாவின் கண்காணிப்பு மையம் அமைந்தால் தரை, வான்பரப்பு, கடல் தளங்களை எளிதாக கண்காணிக்க முடியும் என்பது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய பெருங்கடலை சீனா தன் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள முடியும். நிலம் மட்டுமல்ல, இந்திய பெருங்கடலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் சீனாவின் முயற்சியாகவே இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. நீர் வழித்தடத்தில் நடைபெறும் வர்த்தகமும் கடலில் இருக்கும் வளங்களும் நீருக்கான போரை முன்கூட்டியே தொடங்கி வைத்துள்ளது. சீனாவின் கடன் வலையில் சிக்கித் தவிக்கும் இலங்கை தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்ற போராடுகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் தற்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன்.